நம்மை பார்த்து என்னை பார்த்து இவங்க மாறி இருக்கிறார் இந்த விஷயத்துல எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும் நாமதான் நம்முடைய நிர்விசாரத்துக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய திருப்பண காரியங்களுக்கும் நாம தான் சாதி பார்க்கிறோமே நாம தான் கௌரி வாங்குறோமே அல்லேலூயா ஏன் அப்படி பாக்குறீங்க அது வேறு புறமானது தானே சார் வேறு சொல்லுது கர்த்தருக்குள்ள வந்த பிள்ளைகளுக்கு ஜாதி என்று இல்லை எந்த ஜாதியும் இல்லை என்று பேரு சொல்லுகிறது ஆனாலும் இந்த சவுத் சைடு இன்னமும் கிறிஸ்துவ பிள்ளைகள் ஜாதி பார்க்கிறார்களே எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய காரியம் தெரியுமா அது மற்ற பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதை பற்றி இந்த கவலை கிடையாது வேத புஸ்தகத்தை சுமந்து கொண்டு உட்காரிட்டுக் கொண்டு தேவ சன்னிதானத்தில் மாதந்தோறும் கோயிலுக்குள்ள வந்து சோர்ச்சில வந்து தேவனை ஆராதித்து கரங்களை உயர்த்தி ஆம் என்றும் ஆம் என்றும் பதியேறு அன்று ஸ்தோத்திரம் என்றும் திருவசனத்துக்கு சத்தத்துக்கு கீழ்படுகிற நமக்கும் பரிசுத்த சாத்திரத்துக்கு பங்கு பெறுகிற நமக்கும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் பிறர் போல பத்துல பதினொன்று இருக்கிறோமா இல்லை அவர்களை போல என்னுடைய கல்ச்சரு நாங்கள் சாதி பார்ப்போம் நான் மீண்டும் சொல்லுகிறேன் சாதி பார்க்கிற பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை தயவு செய்து செய்து வைக்காதீர்கள் சேர்த்து வைக்காதீர்கள் எந்த பிள்ளை கத்திற்குள்ள வந்ததோ மறுபடியும் சாதி பார்க்கிற பிள்ளைகள் இந்த மண்ணில் இருப்புகிறார்களே வேதனையாக இருக்கிறது ஐயா இன்றைக்கும் கை நீக்கி வாய் பூசாமல் வரதட்சணை வாங்குற பிள்ளைகள் இன்றைக்கும் சபையில் இருக்கிறார்கள் வேதனையாக இருக்கிறது இன்னும் வேதனையாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளை மனதிருந்துங்கள் இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியம் நீங்கள் எண்ணுகிறது இதெல்லாம் பெரிய காரியம் இந்த மாதிரி காரியத்தை மனம் திரும்பாமல் எந்த குடும்பம் இருக்கிறதோ எந்த பிள்ளைகள் இருக்கிறதோ கடைசி வரை முன்னால் காரியத்தை செய்யவே முடியாது கர்த்தர் தரத்தை எடுத்து நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கர்த்தர் தரத்தை எடுத்து பயன்பட வேண்டுமா இப்பேற்பட்ட காரியத்தில் இருந்து தயவு செய்து மனம் திரும்ப தயவு செய்து மனம் திரும்ப மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜாதி பார்த்து என் மகளை திருமணம் செய்து வைத்திருக்கிறேன் சொல்லுங்க
அது வந்துமா சாட்சி எதிரி நகையை போட்டுட்டு வருதோ சாட்சி நாங்கள் இந்த ஊர்க்காரர்கள் நாங்கள் தென் மாநில தென் மாவட்டக்காரர்கள் என்று இப்படி பேர் சொல்கிறார் இவர்களுக்கு போட்டு செய்ய போட்டு அது வந்து ஒரு ஐடென்டி அடையாளமாக நாங்கள் வந்து திருநெல்வேலிக்காரர்கள் தூத்துக்குடிக்காரர்கள் திருச்செந்தூர்காரர்கள் உடன்கொடிக்காரர்கள் என்று காட்டுவதற்கு நகையை காட்டுகிறார்கள் வெட்டுக்கு யார் செய்யுது கிறிஸ்துவ பிள்ளைகள் செய்யுது மனநிற்பு சபையை வெளி பிள்ளைகளால் அல்ல கட்டு கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் நம்மளால் தான் கிரியை செய்ய முடியாது இருக்கிறது ஏழு புருஷத்தை தூக்கி கொண்டு நாமும் சபைக்கு வருகிறோம் வார்த்தையை கேட்கிறோம் வார்த்தைப்படி செய்கிறோம் என்று மார்க்கத்துகிறோம் பரிசுத்த சாக்கிரமத்திற்கு பங்கு பெறுகிறோம் தேவனே உண்மை என்று சொல்லுகிறோம் ஒரு நாள் கூடமா கர்த்தருக்கு தப்பு சரி சொன்னதில்லை மன திரும்புங்கள் இப்படிப்பட்ட காரியத்தோட வைத்துக் கொண்டு கடைசி கால எழுப்பதை சுதந்திரிக்கவே முடியாது பிள்ளைகள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தாய் தகப்பன் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அப்படி யார் இருக்கிறார் அப்படி எந்த ஜனம் இருக்கிறது அவர்கள் கொண்டுதான் செய்வார் கர்த்தர் பட்டயமே பட்டயம் எல்லாம் ஓடி பண்ணிடும் போது பத்துல பதினொன்னா எல்லோரும் ஒரு பக்கம் திரும்புகிற பொழுது கிதியோர் மட்டும் ஒரு புரட்சிகரமான காரியம் செய்யப்படுமானா என் கிறிஸ்து பிள்ளைகளால் செய்ய முடியாதா என் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க முடியாதா இது இந்த ஊர் கல்ச்சரே நாங்க சின்ன வயதுல இருந்து எங்கேயே பார்த்து பழகிட்டோம் நாங்க அப்படியே பண்ணிட்டோம் எனக்கு அப்படிதான் செய்து வைத்தார்கள் எங்கள் அப்பா அம்மா அப்படிதான் செய்தாங்க நான் என் பிள்ளைக்கு அப்படிதான் செய்வார் பிள்ளைகளுக்கு அதை கிரகிக்கிறார் ரொம்ப பெரிய பாவம் இது மனநிறுங்கள் எழுப்புதல் நாம் கண்கள் சொல்லி அதற்குரிய காரியத்தை விட்டுக் கொடுங்கள் நிச்சயம் இந்த கடைசி காலை எழுப்புதலுக்கு முழு பிதாக்கள் காலை எழுப்புதல் எங்கே என்று